ஜெபம் பண்ணினா அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பான். ஒரு பாட்டு பாடுனா அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பான். ஒரு ஒரு துணி போட்டா அதுலயும் குற்றம் கண்டுபிடிப்பான். ஒரு ரசம் வச்சிருந்தா அதுலயும் குற்றம் கண்டுபிடிப்பான். ஒரு வீடு தூத்தா தோத்திரம் நல்ல தடவி பார்ப்பான் மண்ணு கிடக்கான், அதுலயும் குற்றம் கண்டுபிடிப்பான். அது ஒரு ஆவி. அப்படிப்பட்ட ஒரு சில சுபாவம் உண்டு தெரியுமா? இயேசுக்கு தெரியும் இது பொல்லாத ஒரு பேயின். கதறு ஒரு நாளும் பாராட்ட மாட்டான் பார்த்துக்க. கதறு சோத்திரம் ஒரு பானை சோறு தின்னு இருப்பான், 7 லிட்டர் ரசம் கொடுப்பான், 2 கிலோ மீன் தின்னுவான். ஊர்கால கொஞ்சம் புளிப்பு கூடன உடனே என்னத்தே ஜாப்பான் ஆடா படுவாதி. 13 கிலோ தின்னுட்டு 50 கிராம் தாமேன் அந்த ஊர்கால புளிப்பு கூடி போச்சு. ஒரு நாள் 7 கிலோ சோறு தின்னிய நல்லா இருந்துச்சுன்னியா? ஏசப்பா இந்த சிந்தனை இருக்கிற எல்லாரையும் மனம் திரும்ப பண்ணுங்கப்பா, மனம் திரும்ப பண்ணுங்க. இயேசுவையே விடல நம்மளை விட்டு வைப்பானா? ஆண்டவர் பார்த்தா டேய் இவனுக்குள்ள இருக்கிற சிந்தை எப்படி விட சிந்தனை? குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இது, குற்றம் கண்டுபிடிக்கிற சிந்தனை. உடனே ஆண்டவர் நேர அதை உடைச்சார். கதறு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்குள் இருக்கிற இந்த வசனத்தை பிரசங்கத்தை கேட்குறவர்களுக்குள்ள இருக்கிற குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவியை பா இயேசுவின் நாமத்தில். மாமியாரோ மருமகளோ அனந்தரித்தியோ அக்காலோ தங்கச்சியோ போப்புளியோ கொண்டு தாரா. மாமியாரோ என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணி வாங்கி சாப்பிடணும். பாருங்க நான் ஒரு காரியம் சொல்லித்தாரேன், ஒருவேளை உன் மாமியார் இல்லைன்னு மருமோ தார ஆகாரத்தில் கொஞ்சம் குறவு இருந்து அவளுக்கு காது காக்க, ஏசப்பா என் மரும தந்த நல்ல கஞ்சிக்காய் சோத்திரப்பா, நல்ல சாம்பாருக்காய் சோத்திரப்பா, அவளை ஆசீர்வதியும், எனக்கு தந்த ஆகாரத்தை போல அவள் ஆசீர்வைக்கப்படட்டும். அதுபோல சொல்லி அவளுக்கு ஓரமாக வரும். ஆமாம் உப்பு கூடுதல் போட்டேன். அப்போ ஆண்டவர் இது போல என்ன, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது பரமண்டல ஜெபம் சொல்லி அத்தனை பேருக்கும் சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணி ஜெபம் நாசமா போவேன் ஏன்னு சொல்லி தாரேன். ஏ நம்ம தேசத்துல ஒரு மிருகக்கா கடன் கொடுத்துட்டு 7 தடவை நடப்பான், ஒரு மாங்காத மீன் கடையில கொடுத்துட்டு 2 ரூபாய்க்கு வேண்டி 16 தடவை நடக்கவே இருப்பான். நீ பரமண்டல ஜெபம் பண்ணு இல்லையா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்க பள்ளியில சொல்லு. என்ன தெரியாத அவனை பத்தி நீ எங்க மன்னிச்ச? நான் சொல்ல சரிதானா சோரா? சொல்லியதுக்கு ஒரு யோக்கியமானம் வரலையா சொல்லுங்க. பரமண்டல ஜெபம் சொல்லுவோம் ஏச்சு சொன்னார் அவர் மன்னிச்சார். மகளே நீ சும்மா இல்லை, நீ யாரை மன்னிச்ச? உனக்கு கிட்ட அந்த 10,000 ரூபா கடன் வாங்கினேன் யாரு? அது ஒரு ஆளை மன்னிச்சிட்டேன் சகோதரி, நீ எனக்கு தரண்டா. கதறு சோதரா அழகு நடுவீட்டுக்கு முன்ன பெயின்னு தீ தரிக்கலாம் யாரத்துலையா தள்ளுவேன்? ஆறிட்டு இந்த வேலையெல்லாம் கேட்டேன் நீ அவரையிலேயே சொல்லி பார்ப்போம். நான் சொல்ல சரிதானா பிரதர்? ஏச்ச சொன்னார்ன்னு நீ சொல்லப்படாது. தெய்வம் சிந்தனைகளை அறிந்தார், ஆண்டவர் சிந்தனைகளை அறிந்தார். அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கின்ற சிந்தனையினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து. அப்ப இங்க ஒரு சிந்தனை இருக்கு, அந்த சிந்தனைக்கு பேர் என்ன சொல்லுங்க? இருந்தா குற்றம், எலும்புனா குற்றம், சிரிச்சா குற்றம், திரும்பினா குற்றம். குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் யார்? தானியேலை அப்படித்தானே சொல்லு, அவனை எப்படியாகிலும் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி, இயேசு குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி, பேதுருவை பவுலை வார்த்தையினால் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி. அப்ப எல்லா பரிசுத்தவான்களும் இதை சந்திச்சிருக்காங்க. நீங்க புதுசா ஒண்ணு சந்திக்கல, அதனால தெளிவா சொல்றேன். எல்லாரும் வலது கயிறு உயர்த்தி ஒரு சோதரம் சொல்லுங்க. யார் குற்றம் கண்டுபிடிச்சு நடந்தாலும் நீ சும்மா உண்மையா இருக்கியா? அதான் முக்கியம்.